நேர்களே இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு சாதா கட்டிங், அதாவது இந்த ஜாக்கெட்ல வந்து கிராஸ் கட்டிங்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் கிராஸா இருக்கும், இது சாதா கட்டிங்னா இந்த மாதிரி நெட்டு வாக்குல இருக்கும். அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்ட போறேன். பாருங்க, இந்த ஜாக்கெட்டு கரெக்டா அளவு எடுத்து, ஜாக்கெட்டு தான் நம்மகிட்ட டேப் பண்ண வேலையே இல்லை. சில பேர் டேப் வச்சு 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 எடுத்து எடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் அது பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது, அதை நம்ம சொல்லக்கூடாது. பாருங்க, இவ்வளோதான் நாளாக மடிச்சு போட்டு துணிய டக்குன்னு மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ண வேண்டியதான். கரெக்டாக இப்படி வச்சுட்டு துணி பின்னால் மேய்ச்ச கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு மாட்டில் இருந்த வரல இங்கே மார்க்கு, இங்கே மடிச்சு அடிக்கிறதுக்கு இங்கே மார்க்கு, இங்கே கழுத்துக்கு இங்கே மார்க்கு, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த கையை கட் பண்ண போகிறோம். அது நாளை மடிச்சு, ஒன்று ஒன்றும் கிடையாது, நாளை மடிச்சு. இந்த பாருங்க, நாலு துணி இருக்கு பாருங்க, இது ஒரு ரெண்டு, இது ஒரு ரெண்டு, நாலு துணி. சாதா கட்டிங்க்கு நம்ம நாளை போட்டு வெட்டிக்கலாம், ரெண்டாக போட்டு எப்படியே வெட்டணும்னு அவசியம் கிடையாது. சாதா கட்டிங்கெல்லாம் நாலா துணியை போட்டு அப்படியே அடிச்சுக்கலாம். கை அப்படியே ஒரே அளவாக கரெக்டாக வந்துடும். பாருங்க, கைக்கு அளவு எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பாருங்க, இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே வச்சிருக்க. ஏன்னா இது நேர் கட்டிங் தான், கிராஸ் கட்டிங் கிடையாது, ஒரே நேர் கட்டிங், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், சைல் எவ்வளவு இந்த பட்டி வருதுன்னு பார்த்துக்கலாம். இந்த கிராஸ் பெல்ட் இருக்குல்ல, இது வந்து கிராஸ் பல்ட், இது வந்து பெல்ட்டு, இது வந்து கிராஸ் பெட்டி. இது கிராஸாக துணியை போட்டு நம்ம கட் பண்ணுறது, இது வந்து சாதா, இது வந்து கிராஸ். இது இப்படி பிடிச்சிக்கிறோம் இந்த அளவுக்கு, இங்கிட்டு காலிஞ்சி தைக்கிறதுக்கு கை பிடிச்சி பேக்கு ஃப்ரண்ட் ஒன்று அப்படி சடிக்கிறோம்ல, அதுக்கு இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு மார்க்கு, கொஞ்சம் ஒரு காலஞ்சி கீழே ஒரு மார்க், அவ்வளோதான். இப்போ இந்த இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோமா, இந்த பாருங்க, இது வந்து நேர் கட்டிங் கிராஸில், இது நேர் கட்டிங். இப்போ இப்படியே வெட்ட போகிறோம்னு சொல்லிட்டு நாலு துணியை வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம நாலு துணி இங்கே போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டு முன்னாடி, இது வந்து பேக் சைடு. நம்ம முன்னாடி மட்டும்தான் கட் பண்ணுறோம், பின்னாடி இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படியே மறந்துடுவோம்னா எடுத்து நீ துணியை நீட்டமாக போட்டு கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சதுங்களா, அவ்வளோதான். இது வந்து நமக்கு பெல்ட்டுக்கு, கிராஸ் பெல்ட்டுக்கு முடிஞ்சது. இப்போ சைடில் நம்மளுக்கு இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த துணிக்கு இவ்வளவே போதும், அதாவது ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சியே போதும். இதை நம்ம கட் பண்ணிட்டு முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது இது ஜாயிண்டாக தான் இருக்குது, ஜாயிண்டாக வேணும் இப்படியே வச்சுக்கலாம், இல்லை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கட் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் வராது இந்த மாதிரி, இங்கே கொஞ்சம் குழஞ்சி இப்படி கட் பண்ணோம்னா அது வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு, இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் தனியாக எடுத்துக்கோங்க, இந்த பீஸு தனியாக எடுத்துக்கோங்க. வளைவாக வருமே இந்த அம்மா இப்படி கட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, இது வந்து அந்த அவங்க அளவு கொடுத்த ஜாக்கெட் வந்து இதே மாதிரி தான் இருக்குது.
இப்போ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் ரவுண்டாக இப்படி வச்சோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரியாக போயிடும். இப்படியே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால தான் இந்த மாதிரி இந்த ஒரு ரொம்ப கொஞ்சம் வளையாமல் இப்படி லைட்டாக மட்டும் கட் பண்ணியிருக்கு. இந்த ஜாக்கெட்டில் எப்படி இருக்கோ அப்படி தான் கட் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று கட் பண்ணக்கூடாது. ஒரு கால் இஞ்சி அளவுக்கு இந்த உங்களுக்கு வரைஞ்சி வெட்டிக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. தேவையில்லை, நாங்களாம் அப்படியே தான் கட் பண்ணுவோம். உங்களுக்காக இதை நான் போட்டு காட்டுறேன். தேவையில்லை அப்படின்னா அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். லைட்டாக அது அந்த சட்டை அடிச்சிருக்கோம்ல அதோடு முடிச்சுக்கிறணும். அவ்வளோ பார்த்தீங்களா, இது கந்துட்டு போகவே கூடாது. நம்ம இங்கே நுரைச்சோம். நம்ம முன் சைடு எது பின் சைடு எது எதுன்னு தெரியாமையே நம்ம வாட்டில் கட் பண்ணி விட்டுருவோம். தச்சு விட்டோம்னா பிரச்சனை ஆயிரும். நானும் கற்றுக்கும் போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. ஒன்று ரெண்டு இல்லை, பின்னாடி வைக்கிறது முன்னாடி முன்னாடி வைக்கிறது பின்னாடி கையை வச்சு தச்சு விட்டுருவேன் நான் வாட்டில். அப்புறம் தச்சுட்டு பிரிக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம சர்க்கை அடிச்சுக்கிறது. இதை அடிச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. அது இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொருத்தர் என்ன குண்டு பின்னு வச்சு குத்திக்கிறாங்க, அதுவும் நல்லது தான். குண்டு பின்னும் வச்சு குத்திக்கலாம், இல்லை இப்படியே நம்ம மார்க்கும் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம பண்ணுறதுன்னா இந்தா பாருங்கள், இப்படி அதுக்கும் கை தான் இதுக்கும் கை தான். நம்ம டேப்பெலாம் வச்சு அளக்க வேண்டியதே இல்லை. இங்கே நல்லா இப்படி பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டு இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இதோ வாருங்க, அதாவது இங்கிட்டு எப்படி இருக்கோ இந்த மாதிரி இங்கே தெரியும். இந்த இந்த இருக்கு வாருங்க, அப்படிங்க நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எப்படி மார்க் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது தேவையில்லைன்னா நீங்கள் பெரிய குண்டு பின் வச்சு ஒரு ஒரு அளவாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் தச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இது வந்து நேர் கட்டிங் தான். இப்போ நம்ம இப்படி வச்சு கரெக்டாக இது ஷேப் வந்து நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் கரெக்டாக வரணும். அதனால் இங்கே ஒரு சட்டை அடிச்சேன். அடிச்சாச்சு. அடுத்து 1.5 இன்ச் இந்த பாருங்க, இதில் 1.5 இன்ச் கை அளவு வச்சுருக்கோனா, ஏன்னா அவங்கவுங்க ஷேப் தகுந்த மாதிரி தான் இது. இந்த பாருங்க 1.5 இன்ச் வச்சு இங்கே தான் மார்க்கு. இவ்வளோதான், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நினச்சி அப்படியே ஒரு சட்டை அடிச்சிடலாம். இந்த மார்க் எங்கனங்கன்னு இருக்கோ அங்கே சட்கை அடிச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தைக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த பாருங்க சட்கை அடிச்சு விட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு துணி ஜாயிண்ட் ஆகியிருக்கு. இதை கட் பண்ணிட்டு நீங்கள் இங்கேருந்து டாட் பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். கட் பண்ணாமையே நீங்கள் டாட் பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது சொல்கிறேன் பாருங்க. இப்படி இருக்கா, என்ன பண்ணுங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. ஒன்று ஓலை இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிச்சிட்டு இதை இங்கே எப்படி கட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான், இதுக்கு நேரம் இந்த அளவில் வந்து நிப்பாட்டிக்கலாம், இல்லை இதுக்கு நேரம் இங்கேயும் வந்து நிப்பாட்டலாம். இப்போ இதுக்கு நேரம் இங்கே வந்து நிப்பாட்டிக்கலாம். ஆக மொத்தம் நம்ம இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மூணு இந்த மாதிரி இருக்குது. இல்லை மூணு சமமாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த இங்கே ஒன்று, ஆனால் அவங்க ஜாக்கெட்டில் எனக்கு அளவு கொடுத்த ஜாக்கெட்டில் எப்படி இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அதே மாதிரி நம்ம தச்சு கொடுக்கணும். நம்ம ஒரு மாதிரியை தச்சமாக வச்சுக்கோங்க, நான் போட்ட ஜாக்கெட் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, இது இப்படி தச்சிட்டிங்க அப்படின்னு பிரச்சனை வந்துடும். நம்மளுக்கு எப்படி வேணாலும் தச்சுக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஆனால் அளவு கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி நீங்கள் தச்சு கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதை நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை இப்படி பிடிச்சிக்கணும். கரெக்டாக மாறவே மாறாது.
இப்படியே பிடிச்சி இங்கே ஆரம்பிக்கிறோம். இங்கே கம்மி ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்து இப்படி இங்கே பெருசாக இப்படி இங்கே முடிச்சு விட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தைச்சிட்டு ரெண்டு தையல் போட்டு இங்கே க்ளீனாக கட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. முடிஞ்சது. அதுக்கடுத்து உங்களுக்கு பட்டி தான் இது தச்சு தச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு டிச்சிங் பண்ணி. ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க இது ஒரு மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பட்டிக்கு இதுக்கு இந்த கழுத்துக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படும் துணி கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கலரில் இப்போ இது வந்து பட்டிக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்குமே வேணும். அதனால் இதை கட் பண்ணக்கூடாது. இதை எடுத்து வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுட்டு இதாக்கு வாங்க கழுத்து பீஸு. இதில் மட்டும்தான் நம்ம இப்படி கிராஸ் கிராஸாக கட் பண்ணி நம்ம கழுத்துக்கு வச்சுக்கணும். இப்போ இவ்வளோ தான் துணி இருக்குது, வேறு துணி இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம உள்ளே போடுறது வந்து பேண்ட்டு பீஸு இல்லைன்னா வேறு ஜாக்கெட் பீஸு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம இதில் போட்டுக்கலாம். அது கீழே இங்கே போட்டுட்டு மேலே இந்த துணியை வச்சு தச்சிடலாம். என்ன தச்சு இந்த மாதிரி வேறு துணி இருந்தால் நம்ம இந்த பீஸை மேலே வச்சுட்டு இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து உங்களுக்கு கிராஸ் பட்டி வந்து இதே மாதிரி இங்கிட்டு இருக்கும், இந்த லெவலில் இங்கிட்டு இருக்கும், நடுக்குண்டு மட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஏன்னா அந்த ஜாக்கெட்டில் இந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி இதையும் அதே மாதிரி நம்ம தைச்சாதான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதை ஒரு ஏற்றிக்கிட்டு இருக்கு இறக்கிக்கிட்டு இருக்குன்னு அதை பிரச்சனையாக பண்ணி விட்டுருவாங்க. எப்போவுமே கஸ்டமர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சி கொடுத்தாதான் தைக்க முடியும். நம்ம விருப்பத்துக்கு தைக்க முடியாது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது வாசியாக இதே அளவு வச்சு இந்த பட்டியை நான் கட் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இங்கிட்டு கொஞ்சம் ஏறி இருக்குது, இங்கிட்டு சமமாக இருக்குது. அது பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி வைக்கணும்னு அவசியம் கிடையாது.